ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த இடத்த வந்து என்னை கூப்பிட்டதுக்கு, இங்கே பேசுகிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஒரு நம்ம நேஷனல் ஹீரோ ராம்சரண் நடித்த ஒரு இன்டர்நேஷ்னல் புரூஸ்லியோடைய பேர் வச்ச இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றிடம். யாருக்கும் வந்து புரூஸ்லி அந்த பேரை வந்து ஒரு சொன்னாலே ஒரு உணர்வு வரும் கண்டிப்பாக. இந்த படத்தோட ட்ரெய்லர்ஸ் பார்த்தேன், சாங்ஸ் கேட்டேன், ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அவ்வளோ மேசிவாக இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு பெரிய கிராண்டியூராக இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு தி டீம். சீனு ஒயிட்ல சார், நானும் அவர்லாம் ஒன்றா சினிமாவுக்கு வந்தாங்க ஒரே நேரத்தில், ஒரே டைமில். ஸோ இன்றைக்கி எல்லாருமே அவங்கவுங்க இடத்துல சக்ஸஸாக இருக்கோன்னு நினைக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அந்த 13 இயர்ஸ் 14 இயர்ஸ் அதெல்லாம் ஒரு இந்த மாதிரி காம்படிஷனில் சஸ்டெயின் ஆகி வருதுங்கிறது உண்மையிலே டஃப்பான விஷயம். யூ டூயிங் வண்டர்ஃபுல் ஜாப் சார், வாட்சிங் ஆல் யோர் ஃபிலிம்ஸ், சாலா ஹாப்பி, தேங்க்ஸ் அண்ட் அண்ட் தென் ராம்சரண் ரொம்ப பிடிச்ச ஹீரோ, சந்தேகமே வேண்டாம். தனி ஒருவனை முதல் முறை பாராட்டிய முதல் ஹீரோ ராம்சரண். இங்கே வந்து ஒரு 2:00 எனக்கு மெசேஜ் இளையதளபதி விஜய்கிட்ட வந்து கங்க்ராட்ஸ்னான்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு அன்னைக்கு, ரிலீஸ் அன்னைக்கு. அது வந்து ஆந்திராக்கு ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ ஸ்பீடுன்னு எனக்கு தெரியல. அடுத்த நாள் காலையில் ராம்சரண், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. என்னென்னா மனப்பூர்வமாக பாராட்டினார். என்னுடைய தனி ஒருவனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய மரியாதை ராம்சரண் அதை தெலுங்கில் பண்ணுறது. எவ்வளவோ பாராட்டுகள் அதெல்லாம் கிடைச்சது, ஆனால் இப்படி ஒரு சூப்பர் ஹீரோ என்னுடைய படத்தை அங்கீகரித்து அந்த செகண்ட் டேயே வந்து அந்த படத்து மேலே இன்ட்ரெஸ்ட் காமிச்சு நான் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு, லைக் நான் நேரில் பார்த்தேன் அவரை. எனக்கும் அவருக்கும் பரிச்சயம் வந்து 96லேருந்தே உண்டு. அப்பா வந்து சிரஞ்சீவி சாருக்கு ஹிட்லருங்க படம், சிரஞ்சீவி சார் வச்சு ஹிட்லர் படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்தாங்க. அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் ஒரு சின்ன பையன், என்னோட ரொம்ப சின்ன பையனாக ராம்சரண் வந்து அங்கே இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்துலேருந்தே பழக்கம், பயங்கர இன்ட்ரெஸ்டாக ஷூட்டிங் பார்ப்பார், எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பாங்க அந்த வயசுலேயே. இன்றைக்கி தனியாக எந்த உதவியும் இல்லாமல் ஜெயிச்சு வர அந்த ஆட்கள் மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. எங்கள் அப்பா மாதிரி நிறைய பேர், ஆனால் அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய தந்தை சாதனை புரிஞ்ச ஒரு நிழலிருந்து தன்னுக்கு தனித்தன்மையை காமிச்சிட்டு வெளியே வர ஆட்கள் மேலே அதை விட எனக்கு ஒரு மரியாதை உண்டு. அதில் முக்கியமான ஆள் ராம்சரண். லைக் மெகாஸ்டார் சிரஞ்சீவி சார் மாதிரிலாம் ஒரு பேர் எடுக்க முடியாது யாராலையும். அப்படிப்பட்ட ஒருத்தருடைய ஷேடோலேருந்து தன்னுடைய யூனிக்னஸை காமிச்சிட்டு டேலண்ட்டை காமிச்சு ஒருத்தர் வராருனாக்கா சோ ப்ரௌட் ஆஃப் ராம்சரண். அந்த ஏன்னா எனக்கு வந்து அப்பா டெக்னீஷியன், சினிமா வட்டத்தில் வந்து டென்ஷன் இருக்கும். அவருக்கு ஆந்திர மக்களே மொத்தமாக எதிர்பார்த்து யார் சிரஞ்சீவி சார் எப்படி வரப்போகிறாங்கன்னு நினைக்கும் போது அதை உடச்சிட்டு வந்து வண்டர்ஃபுல்லான ஆக்டிங், வண்டர்ஃபுல்லான டான்ஸ். உண்மையிலே ராம்சரண் டான்ஸோட ஃபேன் நான், வண்டர்ஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மர். ஸோ கண்டிப்பாக புரூஸ்லி வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் எனக்கு தெரியும். ஸோ என்னுடைய யூனிட்டுக்கு என்னோடய மனப்பூர்வ வாழ்த்துக்கள். ஒரு மிகப்பெரிய ஹிட் புரூஸ்லி அமையணும். தேங்க்யூ.